நமஸ்காரம். நாளைக்கு தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகையின் மிக முக்கியமான அம்சம் கங்கா ஸ்நானம் செய்வது, எண்ணெய் ஸ்நானம் செய்வது. அந்த கங்கா ஸ்நானம் செய்வதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு சதுர்தசியின் சம்பந்தம் மிகவும் அவசியம். தீபாவளி பண்டிகையானது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று பின்னிரவில் உஷக்காலத்தில் அமாவாசை வருவதற்கு முன்பு வரும். சதுர்தசி திதி இன்று மதியம் 2:20 ஆரம்பித்திருக்கிறது. நாளை காலையும் சதுர்தசி திதி தான் இருக்கப் போகிறது. உஷக்காலம் என்பது காலை 1:00. எனவே காலை 1:00 எண்ணெய் ஸ்நானம் செய்வதால் கங்கா ஸ்நானம் செய்வது என்ற பொருள் அதற்கு வருகிறது. ஏன் அப்படி? இந்த திதி அன்று, அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று பின்னிரவில் உஷக்காலத்தில் எல்லா நீர்நிலைகளிலும் கங்கா தேவியானவள் வாசம் செய்கிறாள். எனவே சந்திரோதய சமயத்திலே நாளை காலை 1:00 நாம் எண்ணெய் ஸ்நானத்தை பரிசுத்தமான நல்ல எண்ணெயில் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு சமர்ப்பித்த துளசியை சேர்த்து கொண்டு செய்தோமேயானால் கங்கா ஸ்நானம் செய்த அந்த பலன் கிடைக்கும். நல்ல வெந்நீரிலே சீயக்காய் கொண்டு நல்ல எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டும். எனவே அந்த நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், காலை 1:00. சரியான முறையில் இந்த பண்டிகையை அனுஷ்டித்தால் தீய சக்திகளும் நட்சத்திர தோஷங்களும் நீங்கும், மகாலட்சுமியின் அருள் பெருகும். எனவே எண்ணெய் ஸ்நானம் செய்த பிறகு சொல்லப்பட்ட அந்த காலை 3:00 நேரத்திலே எண்ணெய் ஸ்நானம் செய்து வெந்நீரினால் சீயக்காய் கொண்டு நல்ல எண்ணெயை தலைக்கு வைத்து அந்த எண்ணெய் ஸ்நானம் செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகுகின்றது. அதன் பிறகு பெருமாளுக்கு, பகவானுக்கு சுவையான தித்திப்பு பதார்த்தங்களை செய்து பெருமாள் கண்டருளிய பிறகு அதை நாமும் ஸ்வீகரிக்கலாம். புத்தாடைகள் அணிய வேண்டும், பகவானுக்கும் வஸ்திரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஸ்ரீ லக்ஷ்மியை குறித்து துதி செய்ய வேண்டும். பெரிய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி சந்நிதியில் தீபங்களினால் அலங்கார விளக்குகளை ஏற்றி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். புத்தாடைகள் அணியலாம். அரசாங்கம் கூறிய நியமப்படி பட்டாசுகளை வெடித்து பெரியோர்களின் ஆசியை வணங்கி பெற வேண்டும். இதையெல்லாம் அனுஷ்டிக்கும் சமயத்திலே, அனுஷ்டிக்கும் போது எம்பெருமானுடைய பேரருள் கிட்டும். வேதங்களும் மாதாவான கங்கை அன்றைய தினம் சகல தீர்த்தங்களிலும் வாசம் செய்கிறாள் என்று கூறுகிறது, குறிப்பிட்ட அந்த நேரத்திலே. அதனால்தான் இதனை கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என பெரியவர்கள் கேட்கிறார்கள். இந்த தீபாவளி தினத்தை நரக சதுர்தசி ஸ்நானம் எனவும் கூறுவார்கள். துஷ்டனான நரகாசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் கொல்லப்பட்ட போது அந்த அசுரன் ஒரு வரம் கேட்டான். இன்றைய தினம் யார் யார் எண்ணெய் ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்களை ஒரு நாளும் நரகத்தில் தள்ளி இம்சிக்க வேண்டாம் என்று வேண்டினான். இது பத்ம புராணத்தில் உள்ளது. அனைத்து ஆஸ்திகர்களும் சாஸ்திரம் விதித்தபடி சுலபமாக அனுஷ்டிக்கக்கூடிய இந்த விரதத்தினை மிகவும் ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிக்க வேண்டும். எண்ணெய் ஸ்நானம் என்பது எப்பொழுதும் வழக்கமாக செய்யக்கூடியது தானே. புது வஸ்திரங்களை வாங்கி அணிவதும் தேவையான ஒன்றே. பக்தி நிரம்பியவர்கள் எல்லோரும் தங்களின் இந்த புண்ணிய ஸ்நானத்தினால் கங்கையில் நீராடிய பலனை பெற்று ஏனைய செல்வங்கள் அனைத்தையும் பெறுவர். எனவே நண்பர்களே, நிச்சயமாக காலை 3:00 கூறிய முறைப்படி
எண்ணெய் ஸ்நானம் செய்து கங்கா ஸ்நானம் செய்து நட்சத்திர தோஷங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். மகாலட்சுமியின் அருள் எங்கெங்கும் பெருகட்டும். மேற்கண்ட இந்த விஷயமானது ஸ்ரீ அகோபில மட்டம் 44வது பீட்டாதிபதி முக்கூர் ஸ்ரீமத் அழகிய சிங்கரால் 1964வது வருடம் இந்து பத்திரிகையில் வெளிவந்த செய்தியாகும். அதையே ஸ்ரீ நிருசிம்மப்ரியா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்ரீ நிருசிம்மப்ரியா பத்திரிகையில் அக்டோபர் மாதம் 2024 மீண்டும் பதிப்பித்து நமக்காக வெளியிட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.